நான் மீஷோலேருந்து வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் புதுசாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான், அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிச்சன் ஸ்டாண்ட் தான். ஸோ இந்த கிச்சன் ஸ்டாண்ட் வந்து நான் 420 ருபீஸ்க்கு மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 3-tier ஸ்டாண்ட், இது அதாவது 3 racks வந்து வருது இந்த ஸ்டாண்டில். இந்த 3 racksமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, அதாவது மேலே இருக்க ஒரு ரேக்குக்கும் கீழே இருக்க ஒரு ரேக்குக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் பெரிய பெரிய பாட்டில்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜார்ஸ் வைக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயும் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து ஆணி அடிக்கிறதுக்காக வந்து ஒரு 4 வந்து ஹூக் மாட்டுற மாதிரியான இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிச்சனில் வந்து நீங்கள் அதை மாட்டி வச்சுக்கணும், எனக்கு கவுண்டர் டாப்பில் வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அண்ட் சைடு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நீட்டமானால ஒரு காம்பாக்டாக தான் இருக்குது. இது நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வைக்கும் போது அந்த கீழே ரேக் அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே தான் வந்து இருக்கும். ஏன்னா கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி சில இதில் வந்து புஷஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். ஸோ என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் இடத்த அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன். ஸோ என்னோடய கவுண்டர் டாப்க்கு இது பக்கத்தில் ரொம்பவே காம்பாக்டாக கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லா திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அலுமினியம் ஃபாயில் போட்டு அந்த இடத்த வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சு அந்த மாதிரிலாம் காமிக்கலாம், அங்கே என்னெல்லாம் வச்சுருந்தனோ அது எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ மெயினாக இந்த 3 ஜாடி நான் ஃபிட் ஆகணும்னு நினச்சேன். ஸோ அந்த 3 ஜாடியுமே எனக்கு பர்ஃபெக்டாக இதில் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கும் போது சாயுதானா கிடையாது, நல்லாவே பர்ஃபெக்டாக நிற்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிச்சன் டவல் டிஷ்யூ ரோல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் டிஷ்யூஸ் இது. ஸோ நல்ல திக்காக இருக்குது, குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் இது. இந்த டிஷ்யூ ரோல் வந்து நீங்கள் வெட் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 times மேலே வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டவ் துடைக்கிறது அண்ட் கிச்சன் மேலே இந்த மாதிரிலாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் வாங்கினதோட பர்பஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து பூஜை ரூமுக்கு வந்து எண்ணெய் கரை வேறு எதுனாலும் துடைக்கிறதுக்காக தான் இதை வாங்கினேன். ஏன்னா பூஜை ரூம்க்குன்னு நம்ம வந்து ஆல்ரெடி டவல்ஸ் வச்சுருப்போம், பட் அதையுமே வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நமக்கு மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால தான் இதை வாங்கினேன். அண்ட் வெட் பண்ணி இந்த மாதிரி சுவாமி படங்கள் பூஜை அறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனுக்கு வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் அதனால தான் இதை அகெயின் வாங்கினேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிளீனிங் ப்ரஷ் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரஷ்ஷோட ப்ரைஸ் வந்து 97 ருபீஸ். 97 ருபீஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 ப்ரஷ்ஷஸ் வரும். இது எல்லாமே வந்து மெட்டல் ப்ரஷ்ஷஸ். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு அயன் ப்ரிசில்ஸ் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து காப்பர் ப்ரிசில்ஸ், அண்ட் ஃபைனல் ஒன் வந்து நம்ம டூத் ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே அதோட ப்ரஷ்ஷோட அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிசில்ஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்குது. இது வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன்னா ஒரு சின்ன சின்ன இடுக்கலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸ்க்ரப்பர் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுது, பட் ரொம்ப கார்னரில் இருக்கிறதுலாம் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ண முடியல. ஸ்டீல் ஸ்க்ரப்பரே வச்சு யூஸ் பண்ணாலுமே க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது உண்மையிலேயே இதோட பர்பஸை வந்து கரெக்டாகவே ஃபுல்ஃபில் பண்ணிச்சு, பிகாஸ் நான் ஆல்ரெடி இதை வந்து ஒரு 2-3 times மேலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்னரில் இது மாதிரி எல்லாம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஓன்லி இந்த ஸ்டவ் மட்டும் கிடையாது, குக்கரில் வந்து மூடி அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியில் சைடில் அந்த மாதிரி இருக்க எல்லா அந்த கார்னர் பிளேஸில் இருக்க அழுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இதை உண்மையிலே பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிது. நம்ம நார்மல் ப்ரஷ் என்ன தான் யூஸ் பண்ணாலுமே இல்லை ஸ்க்ரப்பர் போட்டாலுமே அந்த கார்னரில் இருக்க அழுக்கு எதுவுமே போகாது, பட் இது உண்மையிலே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக க்ளீன் பண்ணிது. 97 ருபீஸ்க்கு உண்மையிலே இது வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸ்டவ் வந்து இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான் இவ்வளோ கேவலமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் அந்த சைடில் இருக்க கார்னரில் இருக்கிறதுலாம் ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் இந்த டிஷ்யூ ரோல் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் டிஷ்யூ ரோலும் நல்லா இருக்குது அண்ட் அந்த ப்ரஷ்ஷும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னர்லலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும் அண்ட் ஆல்ரெடி க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அதனால் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் பயோலையுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ப்ரஷ் வந்து ஒரு ஒரு பர்பஸ்க்காக வச்சுருந்தேன். ஸோ அந்த அயன் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் காப்பர் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காவிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த காப்பர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ப்ரஷ் வந்து டேப் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூணு ப்ரஷ்மே அதை வாங்கினதுக்கான பர்பஸை சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுது. உண்மையிலேயே இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 6 கண்டெய்னர்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் தான். ஸோ இது வந்து ஏர்டைட் கிடையாது, த்ரெட் லெட்டு. அதாவது நீங்கள் வந்து இப்படி சுற்றி திறப்போ இல்லையா த்ரெட் டைப்பு, அந்த மாதிரியான லெட்டு தான் இது. ஆனால் பார்க்க வந்து உண்மையிலேயே ஃபேன்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 1 kg வரைக்கும் பருப்பெல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. பட் நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் உண்மையிலே இது ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 ஜார்ஸ் வந்து 297 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். உண்மையிலே இது சூப்பராக தான் இருக்குது, பார்க்கறதுக்கும் கிச்சனில் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் தான். ஸோ டோர் பின்னாடி மாற்றுறதுக்காக வாங்கின ஹேங்கர். இதுவுமே வந்து ரொம்ப நாளாக நான் வச்சிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் தான். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் பின்னாடி வந்து நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு உங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கினது தான். ஸோ பின்னாடி எல்லாமே யூஸ்டு க்ளோத்ஸ்லாம் வந்து டோர் பின்னாடி அழகாக ஹைட் ஆகிடும். அண்ட் இந்த ஹூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் இருக்கிறதுனால நல்ல பெரிய பெரிய ஷர்ட்ஸு பேண்ட்ஸு இதெல்லாமே மாட்டிட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டுறதுக்குமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஹேங்கரோட ப்ரைஸ் வந்து 200 அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் டோர் பின்னாடி ஹேங்கருக்கு மட்டும் இல்லை, விண்டோ அண்ட் நீங்கள் மாடுலர் கிச்சன் வச்சுருக்கீங்க அதில் ஏதாவது மாட்டி வைக்கணும் அப்படின்னா கப்ஸு இது மாதிரியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு வந்து இது டோர் பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பப்புவோட ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு அண்ட் அவரோட ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்ரூம் ஆர்கனைசர் தான். டோட்டலாக வந்து ஒரு 4 ஆர்கனைசர் சேர்த்தா மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ பாத்ரூமில் மாட்டுறதுக்காக 2 சோப் ஹோல்டர் அண்டு 2 வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஷாம்பூஸ் இதெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஹோல்டர்ஸ் வந்து பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டைல்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து டவல் ஹேங்கிங் மாதிரி இதுலேயே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 178 ருபீஸ் இது. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே இது கீழே விழாமல் சூப்பராக தான் நிற்கிது பாத்ரூமில். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த இந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே பீல் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஹூக்கில் அப்படியே மாட்டி விட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருப்பாங்க, இந்த ஹூக்கில் வந்து மாட்டி அப்படியே பாத்ரூமில் வந்து ஸ்டிக் பண்ணிடணும். அண்ட் இது வந்து ஆணியெல்லாம் அடித்து மாட்ட முடியாது, அப்படியே இந்த ஸ்டிக்கர் வச்சு தான் நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். என்னோட பாத்ரூமில் வந்து இதை இப்படி தான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சோப் ஹோல்டர் அண்ட் இன்னொரு வந்து ப்ரஷ்ஷஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து அப்படியே வச்சுருக்கேன் பிகாஸ் வந்து பப்புவோட சோப் வந்து அவன் ஹைட்டுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கேன். ஸோ அவர் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வந்து ஹோல்டரை வந்து மாட்டிடணும். அண்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, இன்னொரு ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ ரோலை வந்து அதில் மாட்டிட்டு அண்ட் வந்து ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்து இதை வந்து மாட்டலை. ஸோ இங்கே ஃப்ரிட்ஜ் சைடில் மாட்டலாமா இல்லை கிச்சன்லேயே வந்து மாட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் பிகாஸ் அதுவே ஆல்ரெடி 2-3 வீக்ஸாக நிற்கிது. ஸோ இதுவுமே நிற்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா பர்பஸ்க்காக இதை வந்து காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணி வைக்கிற டிஷ்
ட்ரெயினர் தான் வந்து வாங்கியிருக்கேன், சாரி டிஷ் ரேக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து பாஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கிச்சனில் வந்து பக்கத்தில் வந்து வைக்கிற மாதிரியான இடம் இருக்குது அண்ட் தண்ணி அப்படியே வச்சுனா வந்து தண்ணி எல்லாமே வந்து சைடில் அந்த மிக்சியில் கிரைண்டர் உள்ள எல்லாமே போயிடுது. அதுக்காக தான் இதை வாங்கினேன். அண்ட் இது வாங்கி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும் இது வாங்கி. ஸோ தனியாக வந்து ஸ்பூன் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்குமே வந்து ஒரு டேமேஜ் இல்லை, எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தாராளமாக வாங்கலாம். அண்ட் இதில் ஒன் மோர் டிப் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி இருக்குது, உப்பு கரை படிக்குதுன்னா இந்த கலர் வந்து வாங்காதீங்க. ஸோ அப்பப்போ வந்து ஒயிட் ஆகிடுது, அந்த திட்டு திட்டாக வந்து தெரியுது. ஸோ அதனால் இந்த கலர் தவிர்த்து ஒயிட் அந்த மாதிரி போனீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ட்ரெயின் ஆகி சிங்கில் ஊற்றிடும். இதை வந்து ரெண்டு பக்கமே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த பக்கம் வச்சு சிங்க்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குட்டி குட்டி பாத்திரம் மட்டும் இல்லை, நல்லா நிறைய பெரிய பாத்திரத்துலேருந்து எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த பாஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து 420 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.